உன்னை யாராவது அழிக்கணும்னு நினைச்சா அவன் தலை மேல ஏறி வச்சுட்டு போயிடுறான்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன். அவரை சகுனின்னு சொல்லிட்டாரு, இவரை கழுதுன்னு சொல்லிட்டாரு, இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு. இதே பேச்சா இருந்தது. இந்த படத்துக்கான வியாபாரம் வந்து பெரிய அளவு நடந்திருக்கு. அது வந்து லைக்காவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இன்னொரு பிறவி கொடுத்த மாதிரி இந்த படத்தோட. ஏன்னா அவங்க அந்த இந்தியன் 2 இதுல வந்து ஒரு மாதிரி சோர்ந்து இருந்தாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய அடி அவங்களுக்கு. ஜெயிலரை விட 3 மடங்கு இந்த படத்தோட பிசினஸ் இருக்கு. அவங்க ஸ்டாண்ட்லேயே நிற்பாங்க. ரஜினி வந்து அவர் ஒரு இதில் நிற்பார். இப்படி டிவைட் ஆகி ஒரு படத்தை பண்ணும்போது வந்து அது ரசிகர்களை போய் சேராது. எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் ரஜினிகாந்தே வந்து எல்லா போயிட்டும் பண்ணாருங்கிறது தான் அந்த ஸ்டன் மாஸ்டர் சொன்னார். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். வேட்டையன் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கிராண்டா நடந்தது. அப்புறம் அவங்க ப்ரொமோஷன்ல ஒரு ஃபைனல் கட்டத்தில் இருக்காங்க, பாடல்களை வெளியிட்டுட்டாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேட்டையன் படம் ரிலீஸுக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்கு. ஹார்ட்லி ஒரு 1.5 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து அந்த படத்துக்கு தேவையான ப்ரொமோஷனுங்கிறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செஞ்சாங்களோ அதை கிட்டத்தட்ட லைக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அவங்க அந்த முதல் பாட்டு ரிலீஸ் பண்ண நேரத்திலிருந்தே வந்து படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது. அதே போல் ப்ரொமோஷனும் வந்து ரொம்ப நிறைவான ஒரு அளவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஜினி ரசிகர்களும் கூட வந்து இந்த அளவுக்கு இந்த படத்துக்கான அந்த விளம்பரம், அதே போல் மக்களிடம் அது போய் சேர்ந்த விதமெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு இந்த படத்துக்கு. அது குறிப்பாக அந்த மனசில் பாட்டு ஏற்படுத்தின அந்த அதிர்வு வந்து இப்போ வரைக்கும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த பாட்டு ஹண்டர் வண்டார்ன்ற அந்த பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அனிருத்து. அது ஏற்கனவே கேட்ட மாதிரியான மெட்டாக இருந்தால் கூட, அறிவு தான் எழுதியிருக்காரு. ஆமாம், கேட்ட மாதிரி இருந்தால் கூட அது கேட்கும்போது இன்னும் நல்லா தான் இருக்கு. அதனால அனிருத் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு பில்லர் மாதிரி இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் இந்த படம் குறித்து முதல்ல நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த படம் பற்றி பேச்சே இல்லையே, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னே தெரியலையே. நீங்கள் இப்போது அதுக்கான அவசியமே இல்லாமல் படத்தில் பணியாற்றிய அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டர் உள்பட அத்தனை பேருமே பேசுகிறாங்க, இந்த ஹீரோயின்கள் பேசுகிறாங்க. அதில் அவங்க படத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அவங்க கோடிட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ ரசிகர்கள் வந்து இப்போது படத்தை பார்க்குற அந்த ஆர்வத்தில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான வியாபாரம் வந்து பெரிய அளவு நடந்திருக்கு. அது வந்து லைக்காவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இன்னொரு ஒரு பிறவி கொடுத்த மாதிரி இந்த படத்தோட. ஏன்னா அவங்க அந்த இந்தியன் 2 இதில் வந்து ஒரு மாதிரி சோர்ந்து இருந்தாங்க. ஆமாம், அது ஒரு பெரிய அடி அவங்களுக்கு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பெரிய அளவு உதவி இருக்குது. இப்போ ஓடிடி பிஸ்னஸ்ஸு, அதே போல் தியேட்ரிக்கல், சேட்டலைட்டு, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதான் முன்னே சொன்ன, ஜெயிலரை விட 3 மடங்கு இந்த படத்தோட பிஸ்னஸ் இருக்குது. ஜெயிலரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட்லேயே பெருசாக இது பண்ணாமல் அப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த படத்தை அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நல்ல டாக் இருக்குது. இப்போது அது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் வந்து ஜெயிலர் என்ன விலைக்கு விற்றாங்களோ அதை விட 3 மடங்கு விலைக்கு வந்து இந்த வேட்டையில் வந்து விற்பனை ஆகியிருக்கு. அதுபோல் வெளிநாடுகளில் இது அமெரிக்காலெல்லாம் டிக்கெட்டுகளை விட்டு தீர்ந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் தேட்டர் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, தேட்டர் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு நிறைய போட்டே இருக்காங்க. அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்சு அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆகிற ரஜினி படம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஸ் இந்த படத்துக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ அந்த ஜெய் பீம் அது இயக்குனதுனால ஒரு டவுட்ல இருந்தாங்க எல்லாருமே, ரசிகர்கள், பொதுவாக சினிமா பார்வையாளர்கள் எல்லாருமே. ஆனால் அந்த டவுட்டை அவர் உடைச்சிட்டாரு, தாசே ஞானவேல். எப்படின்னா, நான் ரஜினி ரசிகன், ரசிகர்களுக்காக தான் நான் அந்த படத்தை எடுத்திருக்கேங்கிறத அவர் வந்து ஓப்பனாக அதை பேசிட்டாரு. ஆமாம், அதுதான் அது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த மாதிரி டைரக்டர்களோட பிரச்சனையே என்னன்னா, அவங்க ஸ்டாண்ட்லேயே நிற்பாங்க. ரஜினி வந்து அவர் ஒரு இதில் நிற்பார். இப்படி டிவைட் ஆகி ஒரு படத்தை பண்ணும்போது வந்து அது ரசிகர்களை போய் சேராது. உதாரணத்துக்கு கொடி பிறக்குது, அந்த படம் வந்து பாரதி ராஜா சொன்னதே அதுதான், இது பாதி என் படம் பாதி ரஜினி பண்ணாரு. அது எப்படி முழுமையா பாரதி ராஜா இருக்கணும், உங்க படமே முழுமையா ரஜினி பண்ணாரு, இல்ல ரஜினி படமா எடுங்க, அவ்வளவுதான். அதனால அந்த மாதிரி பண்ணாம இவருக்கு ஒரு கதையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு, அவர் படிக்கிறாரு, நல்லா இருக்குப்பா இது இப்படியே பண்ணு, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதுன்னு அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து முழுமையா ஒரு கதைக்குள்ள அவர் வந்திருக்காரு. அதனால
ஒரு பெரிய திருப்தி கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். இன்னொன்று, ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் அடித்தாங்க, இது ஞானவேல் வந்து அவர் பாடியிலே எடுத்திருக்காரு, ட்ரெய்லரில் தெரியுது அப்படின்ட்டு. ஆனால் படத்தில் வந்து ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஸ்டன்ட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் ரஜினிகாந்தே வந்து எல்லா ஃபைட்டும் பண்ணாருங்கிறது தான் அந்த ஸ்டன்ட் மாஸ்டர் சொன்ன இது. அதை ஒரு காட்சி வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க, அதில் அவர் ஸ்டன்ட் பண்ணுற அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா திகைப்பா இருக்கு. அவரு ரஜினி வந்து ஒரு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்டல்ல சுடுறது மாதிரி காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு லெவல் அவரு அந்த தரையில விழுந்து புரண்டு அந்த ஷூட் பண்ற மாதிரி ஒரு காட்சி வரும், அது எந்த ஒரு டூப்பும் கிடையாது, அவராக தான் பண்ணியிருப்பாரு. அவர் அவ்வளோ சிறப்பா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமா ஜெயிலர் மாதிரியான ஒரு அனுபவம் வந்து இந்த படத்தில் கிடைக்கும். இன்னொன்று, இப்போ நம்ம ரொம்ப முன்னாடியே இவங்க ப்ரொமோஷன் ஆரம்பிக்கலைன்னா கூட இப்போ இந்த கடந்த 20 நாட்களில் அவங்க நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் படத்தை பற்றி எதிர்பார்ப்பும் அதுக்கு பண்ண ஆர்வமும் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. ஆமாம், அது உண்மைதான். நிறைய இப்போ நீங்கள் இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு வந்து ரஜினி படம் பார்க்கணுன்னா அவங்க யோசிப்பாங்க அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு, அதே போல் இந்த படத்தில் ஒரு பாடல்கள்லாம் ரீல்ஸ் பண்ணி போட்டது, இது எல்லாமே வந்து இந்த பசங்க, சின்ன பசங்க, அது பெரியவங்களும் பண்ணாங்க, சின்ன பசங்களும் அதிகமாக பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, அது கிட்டத்தட்ட 500,000+ மேலே வந்து அந்த ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டே இருக்கு இன்னும். அதாவது அந்த மனசிலாயோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிட்டாங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்திட்டு படத்துக்கு, அதுவே இன்னும் போயிட்டே வந்துட்டு. ஆமாம், இப்போ அனைத்து பாடல்களும் ஒரு வெளியாகிட்டு, பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? பாட்டு தான், அந்த ரெண்டு பாட்டு தான், இந்த மனசுலேயே ஒரு பாட்டு, அண்டர் வண்டார்னு ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு, இன்னும் ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அது பிஜிஎம் மாதிரி. பட்டு எல்லாமே வந்து சக்ஸஸ், அது ரிலீஸ் ஆன இன்ஸ்டன்ட் ரிலீஸ் சக்ஸஸ்ன்னுவோம்ல, அது போல் வெளியான அடுத்த செகண்டே வந்து அது மிகப்பெரிய வெற்றி ஆகிடுச்சு. இப்போ அனிருத்தோட இசையில் வந்த ஜெயிலரில் ரெண்டு பாட்டு தான் மிகப்பெரிய வெற்றி. அது அந்த அந்த ராரா அந்த பாட்டம், அந்த ஹுக்கும், இந்த ரெண்டு பாட்டு தான் பெரிய வெற்றியாக இருந்தது. மற்ற பாடல்கள் வந்து பரவாயில்லன்ற ரேஞ்சில் தான் இருந்தது. பட் இதில் அப்படி இல்லை, இது எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருக்கு, பெரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. பொதுவாக ஒரு படம் வெளியே வந்தாவே இன்னொரு சாதனையை வந்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப யதார்த்தமாக ஆயிட்டு. இப்போ வேட்டையன் ரிலீஸ் அப்படின்னு ஜெயிலரை தாண்டுமா, இந்த படத்தை தாண்டுமா அப்படிங்கிறது, இந்த படத்தோடைய வசூல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக பெருசாக இருக்கும் அந்த படத்தோட வசூல், எல்லாருமே வந்து அதை ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இப்போ தியேட்டருக்காரங்க எல்லாருமே கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிலரோட பெரிய அளவுக்கு இருக்கு சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸே இது பெருசாக பண்ணுறதுனால அந்த முதல் நாள் வசூலுங்கிறது தமிழ் படங்கள்லேயே அதிகமான ஒரு வசூல் அப்படிங்கிற ஒரு இலக்கை அந்த படம் தொடும். சும்மா பேப்பரில் இத்தனை கோடி அத்தனை கோடின்னு போட்டுக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக நிஜமாக இந்த படம் இந்த வசூல் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வசூல் இருக்கு. இன்னும் லைக்காக வந்து அவங்களும் அப்படித்தான் வசூல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுற ஆட்கள் தான். இப்போ நீங்கள் 2.0 பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாகவே சொன்னாங்க அந்த படம் நியர்லி 900 crores, அது அபிஷியலாக டிக்ளேர் பண்ணாங்க அவங்க. அதனால் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு சாதனை எடுத்துடும். நிச்சயமாக ஜெயிலரை தாண்டும் வசூல், ஏன்னா வெளியாகிற தியேட்டர்கள் லிஸ்ட் பெருசு, அதிக நாடுகளில் படம் ரிலீஸ், ஒரே இந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், சிங்க சோலோ ரிலீஸ் இந்த படம், அதனால் பெரிய அளவுக்கு வேறு படங்கள் வேறு மொழிகள்லையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள், இப்போ பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த படங்கள்லாம் வந்து அந்த படத்தை பாதிக்காது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதே மாதிரி தான் தியேட்டர் விட்டு கூட போயிட்டு இருக்கோம், அந்த லெவலுக்கு தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற படங்கள். இன்னொரு புதுமையான ஒரு விஷயம் நடந்தது எப்படின்னா, கூலியோட ஷூட்டில் வேட்டையின் பாடலில் அவர் பாடி ஒரு வாழ்த்து சொன்னார், அது ரொம்ப புதுமையாக இருந்தது. ஆமாம், அது எல்லாம் இப்போ சன்னு லைக் அது ரெண்டு பேருமே வந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி தான் இது பண்ணுறாங்க. இப்போ வேட்டையன் படத்தை ரிலீஸ் அந்த சேட்டலைட் வந்து சன் தான் வாங்குது, அதே போல் வேட்டையனோட இப்போ அந்த ஆடியோ லான்ச் அது விரைவில் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் வந்து சன்னில் தான் வருது. அதனால் இந்த ப்ரொமோஷனில் ஒரு பாதியை வந்து சன்னும் பண்ணுது. இந்த ஆடியோ நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது, ஆடியோ ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்தோட பேச்சு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாம், குட்டி கதைகள் நிறைய சொன்னார், அப்புறம் வந்து அமிதாப்போட லைஃபை வந்து அவர் சொன்னார், ஒரு கழுதை பற்றி அந்த சலவை தொழிலாளி கதை. ஆமாம், அது ரஜினிக்கு வந்து இந்த அதான் மேடை பேச்சில் வந்து அவர் PhD வாங்கினவர் ரஜினிகாந்த். அது இப்போ இல்லை, அவர் நடிக்க வந்த புதுசில் தமிழ் கூட சரியாக தெரியாத காலத்திலேயே வந்து மைக்கை பிடிச்சா ரசிகர்களை கட்டி போடுற ஒரு வித்தை வந்து அவர் கை வந்துருச்சு. நீங்கள் ரஜினியோட பழைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியா, கான்ஸ்டண்ட்டாக வந்து அவர் அரை மணி நேரம் வந்து ஸ்டெடியாக நின்று பேசக்கூடிய ஒரு கலை வந்து அவர் கை வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு அதிகமாக போச்சு. அதான் ஒரு நான் ஒரு இதில் கூட சொன்னேன், ஒரு கற்றறிந்த சபை அது, எல்லாருமே எழுத்தாளர்கள், பெரிய பெரிய
மேதைகள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மேடையிலையும் பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் மாதிரியான ஆளுமைகள் உட்காந்துருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணனுக்கான பாராட்டு விழா, அதில் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதுனா இந்த மாதிரியான எந்த ஒரு சிறப்பும் இல்லை, பெரிய வாசிப்பு அனுபவம், பெரிய இலக்கிய பரிச்சயம் இல்லாத, எதுவும் இல்லாதவராக வந்து உட்காந்துருக்காரு. அதான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும், இவர் என்ன படிச்சிருப்பாரு, இவர் என்ன பேசுவார் இலக்கியத்தை பற்றி, அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மேடையில் அந்த கூட்டத்தில் பேசின அத்தனை பேரையும் விட சிறப்பாக பேசின ரஜினிகாந்த் தான் கூட்டமே எந்திரிச்சுன்னு கை தட்டுச்சு. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து கண்ணீர் விட்டு, அவருக்கு இயல் விருது கிடைச்சது, இயல் விருது கிடைச்சு. அந்த பாராட்டு விழாவில் அதை பேசினாரு. அவருடைய பேச்சை கேட்டு இவர் கண் கலங்கிட்டார். அப்படி ஒரு பேச்சை அமைஞ்சது. அந்த மாதிரி பேசக்கூடிய வல்லவர் அவர். ஏற்கனவே நம்ம பொன்னியின் செல்வம் பார்த்தோம், ஜெயிலர் பார்த்தோம், லால் செல்வம் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே அவர் ஒரு மணி நேரம் பேசியிருப்பார். அதே போல் இதுலேயும் 51 நிமிடம் பேசினார். அரங்கத்தையும் அப்படி கட்டி போட்டு வச்ச மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. அந்த கதையில சொல்ல வந்தது ரொம்ப யதார்த்தமா இருந்தது. எப்படின்னா அந்த சலவை தொழிலையும் சாமியார் ஆயிடுறாரு, அதில் பார்த்தா கழுத வந்தோம்னா அது சாதாரண ஆளாயிடுறாரு. எல்லாம் இருக்கிற வந்து அதெல்லாம் வந்து இருக்கிறத காட்டிக்கவே மாட்டான். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க, எல்லாமே ஒருத்தர் தெரிஞ்சிருந்தா எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. சைலண்டா இருப்பாங்க. பெரிய பணக்காரனப்பா, எனக்கு இவ்வளவு பணம் இருக்குன்னு வெளியே சொல்லிக்க மாட்டான் இல்லையா. அது போலதான் ரஜினிங்கிறவரு எவ்வளவு பெரிய நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை வச்சு அவ்வளோ டைரக்டர்ஸ் படம் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் அத்தனை பேரும் இவருடைய நடிப்பு துறையை பார்த்து வேந்திருக்காங்க. ஆனால் அவர், நான் வந்து ஒன்றுமே இல்லைப்பா, எனக்கு நடிக்கவே தெரியாது, நான் சாதாரண ஒரு ஆள், நான் மெட்ராஸுக்கு ஒரு ட்ரெயின் ஏறி வந்த ஒன்றும் இல்லாமல் நான் இன்றைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த சிம்பிளான ஒரு மனநிலையோட. இல்லை அவர் வந்து ஒரு அவர் ஒரு கதையை சொன்னால் கூட நம்மளுக்கு ஒரு சிந்தனையை வயப்படுறது மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு கதையை அவர் சொல்லியிருந்தார். ஆமாம், அந்த டோபி கதைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து இணையத்தில் பெரிய உருட்டாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கழுதையார், இந்த டோபியார், அதே போல் சகுனி, அப்படி சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் சகுனிகரமாக நடந்துக்காங்க அப்படின்னு அவர் பொதுவாக எழுதிட்டு போங்கிறத கூட எதிர்த்து எல்லாம் பேசுறாங்க. உன்னை யாராவது அடிக்கணும்னு நினைச்சா அவன் தலைமையில ஏறி வச்சுட்டு போயிடுறான்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷன், இளைஞர்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு பேச்சு. இது அப்படி எடுத்துக்காம இங்க இருக்கிறவங்க ஒரு உருட்டு உருட்டுனா பாருங்க, இந்த ஒரு வாரமா அவரை சகுனின்னு சொல்லிட்டாரு, இவரை கழுதுன்னு சொல்லிட்டாரு, இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு, இதே பேச்சா இருந்தது. ரஜினியுடைய பேச்சு ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் தாங்குது. இப்ப இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை வந்து இதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, டெலிகாஸ்ட் பண்ண பிறகு இன்னொரு 1000 வீடியோ வரும் பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.